இந்த திருவிளையாடல் புராணத்தை நான் ஆரம்பிச்சு நடத்திருக்கிறோம். இங்க பெரிய 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 ஆட்கள் தான் இதுல நிர்வாகியா இருக்கிறாங்க, எல்லாரும் அங்கேயே உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லாம் பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் நம்மள முன்னிலை இருந்தா கூட உள்ள இருந்து அத்தனை வேலை பார்த்த நம்ம கூட டீம் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த அமைப்பானது நிறைய பெரிய திட்டங்கள் பெரிய சாதனைகள் செய்யணும் அப்படியெல்லாம் ஒண்ணு நினைக்கல. மதுரை பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த 64 திருவிளையாடல்களும் குழந்தைகளால் சென்றடைய வேண்டும், அவ்வளவுதான். சின்ன குழந்தையா இருந்தா கூட இங்க வீட்டுக்கு மண் சுமந்த வரலாறு தெரிஞ்சுக்கோபசுந்தர பாண்டிய எங்கேயும் இல்லாமல் இந்த மதுரையிலேயே சொக்கநாத பெருமானாக பாண்டிய மன்னனாக வீழ்ச்சி இருந்தார். மீனாட்சி அம்மன் இந்த பாண்டிய நாட்டில அரசியாக வீழ்ச்சி இருந்தார். இந்த சின்ன சின்ன கதைகளாவது மாணிக்க வாசக சுவாமி வரலாறு, திருஞான சம்பந்த சுவாமி வரலாறு, இதெல்லாம் இந்த குழந்தைகள் வர செய்ய வேண்டும் பெரிய பூஜை செய்தோம். அதே மாதிரி இங்க வைகையில தண்ணி ஓடிட்டு இருக்கும்போது அந்த வைகைக்கு ஆராய்ச்சி எடுத்தோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதையும் தாண்டி ஒரு அருமையான பணிகளை இப்போ ஒரு ஆண்டாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆசிரியர் முருகேசன் அங்கே இருக்காங்க, அவர்கள் பொறுப்புல இங்க ஒரு ஒரு அருமையான பணியை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 100 வகுப்புகளை ஆரம்பிக்கிறதுக்காக இப்போ ஒரு 7-8 வகுப்புகளை துவங்கி இருக்கிறோம். பிள்ளைகளுக்கான வகுப்பு, சின்ன பிள்ளைகளுக்கான வகுப்பு. அந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய ஆன்மீக கல்வி, நம்முடைய தெய்வ சிந்தனை, நம்முடைய நோக்கம், அதாவது நல் எண்ணங்கள், நல் சிந்தனைகள், அதற்காகவே அந்த வகுப்புக்கு பேரே என்ன வச்சிருக்கோம்னா ஆன்மீக நல்லறி வகுப்பு. அந்த வகுப்புல வர குழந்தைகளுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க பெற்றோரை தொழ வேண்டும், தினசரி காலை கடலாம் முடித்து குளித்து முடித்து பள்ளிக்கூடம் செல்லும் போது நெற்றியில ஒரு திலகம் இட்டுக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஒரு திலகம், ஒரு திருவீடு அல்லது ஒரு குங்குமம், இந்த பாடத்தை தான் சொல்லிக் கொள்ள. இதை தவிர நம்முடைய பாடல்கள், தேவார திருவாசக சின்ன பாடல்கள் நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய வகுப்பு முதல் வகுப்பு திரு ஆலவாய நல்லூர்ல போன விஜயதசமியில ஆரம்பித்தோம். இரண்டாவது வகுப்பு திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பித்தோம். மூன்றாவதாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலுக்குவார்பட்டி, அடுத்ததாக மதுரையில ஐயப்பங்களா, அடுத்தது இங்கே நம்ம மங்கையரசி கல்லூரி, நேற்றுக்கு நம்ம தியாகராஜர் ஆலை மேல்நிலைப்பள்ளி கப்பலூர்ல இருக்கு. அந்த தியாகராஜர் ஆலை மேல்நிலைப்பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 6, 7, 8 அந்த குழந்தைகளுக்கான வகுப்பு நேற்று தான் ஆரம்பிச்சு, நேற்று நல்ல முறையில் முதல் வகுப்பு நடந்தது. இந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு வகுப்பு சொல்லிக் கொடுத்து இந்த நோக்கத்தை கொண்டு வருவதற்காகத்தான் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த அமைப்பானது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை தவிர நீங்கள் கேட்கலாம், இந்த அமைப்புக்கும் தமிழ் புத்தாண்டு விழாவுக்கும் என்ன சம்பந்தம்? முக்கியமானது. இன்னைக்கு நிறைய தமிழ் ஆர்வலர்கள் நுழைத்திருக்கிறார்கள், ஆனால் சைவத்தின் மூலம் தமிழ் வளர்ந்தது என்பதை சொல்ல மறுக்கிறார்கள். நிச்சயமாக எல்லா தமிழாளர்களும் நான் தமிழாளர்கள், நான் தமிழ் தமிழ் இப்படியே வெட்டி பேசி பேசி கொண்டிருக்கிறார்கள். அதை எல்லாம் மாற்ற வேண்டியிருக்க. உண்மையான தமிழ் சைவத்திலிருந்து பிறந்தது. சைவ சமயம் இல்லாமல் தமிழ் இல்லை. தமிழை போற்றுகிறவர்கள் மட்டுமே சைவத்தையும் போற்ற முடியும். இந்த எண்ணத்தையும் நாம் விதைக்க வேண்டும். அதற்காக தான் தமிழ் புத்தாண்டுகளா. இன்னொன்னு சொல்லணும், எல்லாருமே தமிழ் ஆர்வலர்கள், சங்கம் வைத்து வளர்த்த தமிழ் அப்படி பேசுவாங்க. அதுக்கு உதாரணம் எங்க இருக்கிறது சொன்னா தெரியாது. அதற்கு உதாரணம் திருவிளையாடல் புராணத்தில் மட்டுமே இருக்கிறது. சங்கம் வைத்து வளர்த்த தமிழ், இங்க தமிழ் மதுரை, இங்க சிவபெருமா சங்கத்தினுடைய புறவலராக இருந்தார், இங்க நக்கீரர் இருந்தார், கவிஞர் இருந்தார், எல்லாம் இங்கதான் உதாரணம் இருக்கு. திருவிளையாடல் புராணத்தில் மட்டுமே இருக்கிறது. ஆனால் சங்க வைத்து தமிழ் வளர்த்தது தமிழ் தமிழ் பேசுவார்கள், ஆனால் சிவபெருமானை விட்டு விடுவார்கள், நக்கீரரை விட்டு விடுவார்கள், முருகப்பெருமானை விட்டு விடுவார்கள். இந்த
இவர்கள் தமிழ் ஆர்வம் இது வெளிநாட்டு சக்திகளினுடைய இயக்கத்தில் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறது. வெளிநாட்டு சக்திகள் புகுந்து உண்மையான தமிழ் ஆர்வலர் என்ற பெயரில் போலிகள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனை போற்றி சைவ சமயத்தை போற்றி சிவபெருமானை போற்றக்கூடியவர் மட்டுமே தமிழ் வளர்க்க முடியும். இவர்கள் எல்லாம் குழப்பவாதிகளாக வெளிநாட்டு சிந்தனைகளை புகுத்துவதற்காக உழைத்திருக்கக்கூடிய சின்ன துருப்புகள், நாம் அதையெல்லாம் குடைத்தறிய வேண்டும். அதற்காகத்தான் இந்த அமைப்பானது தொடர்ந்து தமிழ் புத்தாண்டு விழாவை நடத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே மெய் நண்பர்களே, இறை தொண்டர்களே, அனைவரும் மனதில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், போலி தமிழ் ஆர்வலர்களை புறக்கணிப்போம். உண்மையாக சைவத்தை நேசிக்கக்கூடிய மட்டுமே இந்த தமிழை வளர்க்க முடியும், தமிழை போற்ற முடியும், தமிழை பேச முடியும். நம்முடைய மாணிக்கவாசகர் சார் அங்கே இருக்கிறாரு, அவர் ஒரு வகுப்பு நடத்திட்டு இருக்கிறாரு, அந்த வகுப்பு ஒரு நாள் போறேன். மனசு வருத்தமா இருக்குது, அந்த 15 பிள்ளைகள் இருந்தாங்க, ஐயா பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு, அந்த பாடத்தை ஒரு பையன் ஆங்கிலத்தில் எழுதி கொண்டிருக்கிறான். திருவாசகத்தில் ஒரு பாடலை சொல்றாரு, அவர் தமிழ் தமிழ் வரல, அவன் வந்து அதை ஆங்கிலத்தில் எழுதி கொண்டிருக்கிறான். நமக்கு அந்த அந்த பாடம பாடத்திலேயே தமிழ் தெரியாமல் நம்ம குழந்தைகள் வளர்க்கப்படுகிறார்கள். இதையெல்லாம் விட்டுவிட்டு நேரில் மட்டும் தமிழ் தமிழ் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இதையெல்லாம் புறக்கணிப்போம். நம் வீட்டு பிள்ளைகளை தமிழ் பாட சொல்லிக் கொடுப்போம், வகுப்புல சொல்லிக் கொடுத்தாக்கா கூட நாம சொல்லிக் கொடுப்போம். அந்த தமிழ், இந்த சைவ தமிழ், இறைவனோட சேர்ந்த தமிழ் நாம வளர்ப்போம். அதற்கு நாம எல்லாம் முயற்சி எடுக்கணும். அதே அது மட்டும் இல்லாம வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த வகுப்புகளை நாங்கள் மதுரையும் பாண்டிய நாட்டிலையும் ஒரு 100 வகுப்புகளால் நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆசிரியர்கள் தேவை. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசிரியராக இருக்க முடியும், ஒரு வகுப்பு எடுக்க முடியும். நாங்கள் எதை நினைக்கிறோம்னா, ஒரு கோவில் அல்லது ஒரு பள்ளிக்கூடம் அல்லது ஒரு சின்ன அரண், இந்த மாதிரி இடத்துல ஒரு 10 பிள்ளைகள் வந்தாங்க, 10 பிள்ளைகளுக்கு அருமையான பாடம். உண்மையில எல்லாரும் ஆர்வம் இல்லை. நேற்றுக்கு தியாகராஜர் ஆலய மேல்நிலைப் பள்ளியோட பள்ளிக்கூடத்தில் அந்த கணேச பாடல் ஒரு வரி பாட்டு அந்த பிள்ளைகள் திருப்பி அடுத்தது சின்ன ஒரு பாட்டு எல்லாரும் இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு அங்கே ஏற்கனவே சின்ன சின்ன அந்த இதில் அந்த ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள். இருந்தாலும் இதே மாதிரி எல்லா இடத்துல உள்ள குழந்தைகளுக்கும் நம்முடைய பெருமைகள், நம்ம நாட்டினுடைய பெருமை, நம்முடைய ராமச்சந்திர மூர்த்தியினுடைய பெருமை, பாரத கதைகள், நம்முடைய ராமாயண கதைகள், மகாபாரதம், இந்த பெரிய புராண கதைகள், திருவிளையாடல் புராண கதைகள், இதெல்லாம் ஆழமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். முன்னாடி எல்லாம் நம்ம வீட்டிலே மகாபாரத ராமாயணம் பாட்டிகளோ பெற்றோர்களோ சொல்லுவாங்க. இன்னைக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரம் பெற்றோர்களுக்கும் இல்லை, கேட்கக்கூடிய நேரம் பிள்ளைகளுக்கும் இல்லை. ஏன்னா காலையிலிருந்து சாயங்காலம் வரை அவர்கள் வீட்டு பாடங்கள் எழுதி முடிக்கவே நேரம் சரியா போயிருக்கு. ஆகவே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை தேர்ந்தெடுத்து குறைந்தது 1 மணி நேரம், ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் வகுப்படுகிறதற்கு இங்கு இருக்கக்கூடியவங்க ஆசிரியர்களாக வரலாம். உங்களை எல்லாம் அன்புடன் அழைக்கிறோம். உங்களுக்கு சின்ன பயிற்சி கொடுப்போம். உங்களுக்கு பாடத்திட்டம் என்ன பாடம் என்பதற்கு திட்டம் எங்கிட்ட இருக்கு, அந்த திட்டத்தை கையில கொடுத்துருவோம், நீங்களே நடத்திக் கொள்ளலாம். வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி. அண்மையில விவேகானந்தா கல்லூரியில ஒரு இந்த ஆன்மீக ஆசிரியர் பயிற்சி முகாம் நடத்துறோம். கருணகிரி சார் வந்து வழிகாட்டினாங்க. கிட்டத்தட்ட 105 பேர் கலந்து கொண்டாங்க. அங்கதான் முதல் ஆரம்பித்தோம். அதிலேருந்து தொடர்ந்து வகுப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நீங்களும் அந்த ஆசிரியர் ஆக வந்து இந்த இந்த திருவிளையாடல் புராண ஆராய்ச்சி மையத்தில் மூலம் நடைபெறக்கூடிய அந்த ஆன்மீக நன்னறி வகுப்பில் ஆசிரியராக இருந்து மாணவர்களுக்கு மாணவ செல்வர்களுக்கு சின்ன பாடங்களை ஊட்ட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அது தவிர எங்களுடைய நோக்கத்துல இன்னும் 2 நோக்கம் முக்கியமானதாக அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வைகை நதி தோன்றக்கூடிய அந்த மூல வைகை, கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க,
இருக்கிற ஒரு பெரிய லட்சிய மனதில் வைத்திருக்கிறோம். உங்களுடைய பெரிய அன்பர்கள் அனைவருடைய ஒப்புழைப்போடு அது வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக நிறைவேறும். ஒண்ணு. இரண்டாவதாக, 64 திருவிளையாடலும் காலம் கடந்து, வருடம் கடந்து, நூற்றாண்டுகளை கடந்து இங்கே ஒரு நினைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய 64 திருவிளையாடல் அருகும் காட்சியகம், அதை ஒண்ணு இங்கே நிறுவனம் நினைத்திருக்கிறோம். அதுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் தேவை. மேலும் இந்த நிகழ்ச்சி நாங்கள் இன்னொன்று என்ன பண்ணோம்னா, மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை, மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணியிலிருந்து 7 மணி வரை ஒரு ஆன்மீக வகுப்பு பிளஸ் வந்து ஒரு பஜன், 1 மணி நேரம் பஜன், அப்புறம் முருகேசன் ஐயா சொல்லக்கூடிய திருவிளையாடல். இப்ப 14 மாதம் முடிந்து விட்டது. அடுத்தது மே மாதம் 6ஆம் தேதி அந்த இது இருக்கிறது. அதுல வந்து 15வது திருவிளையாடல் சொல்லுவோம், கொஞ்சம் திருவாசகம் படிப்போம், கொஞ்சம் சத்சங்கம் இருக்கும், கொஞ்சம் அப்புறம் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி கலந்து போகக்கூடிய ஒரு சின்ன இதை வந்து மாதந்தோறும் செய்து கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவரையும் அந்த மாதந்தோறும் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளுக்கு அன்புடன் அழைக்கிறோம். முதல் மாதம் ஆங்கில தேதியுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு பெரும்பாலும் அந்த நம்ம சொக்கநாதர் மண்டபம், நம்ம தர்மபுர ஆதீன சொக்கநாதர் மண்டபத்தில் பெரும்பாலும் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் SMS மூலமோ வேற போதும் அழைப்புகள் அனுப்புகிறோம். நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். மேலும் இந்த அமைப்பானது தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய பேர் ஆதல் தேவை என்பதை கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு செய்தியை மட்டும் செய்து சொல்லி நிறைவு செய்கிறேன். அதாவது பக்கத்தில் கீழடி அகழ்வாராய்ச்சி நடந்தது தங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த உண்மையான சைவ தமிழ் ஆர்வலர்கள் அங்க யாரும் போகல, ஆனா இந்த போலி தமிழ் ஆர்வலர்கள் அங்க எல்லாம் புகுந்து கலவர பண்ண. ஆனா உண்மையாவை பாண்டிய நாட்டினுடைய ஆதி ராஜதானி, அதாவது ஆதி கேபிட்டல் அப்படிங்கிற அந்த மணலும் அங்கதான் மீனாட்சியம்மன் பிறந்து வளர்ந்த இடம். பிற்காலத்துலதான் இந்த கோவிலை மையமா வச்சு இங்க வந்திருக்கிறது. அதற்கு முக்கியமான ஆதாரங்கள் எல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கீழடியில இந்த தமிழ் ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க, இந்த தமிழுக்கு ஒரு வழிபாட்டு இதே கிடையாது, வழிபாட்டு முறை சைவம் ஒன்றும் இல்லாததுதான் தமிழ், அதுதான் கீழடி ஆதாரம், அங்க ஒண்ணுமே கிடைக்கல. அதெல்லாம் தவறு, தவறான பிரச்சாரங்கள். ஆனால் உண்மையாகவே மீனாட்சி அம்மன் பிறந்து வளர்ந்து எல்லாம் மலையை கொஞ்சம் ஆட்சி செய்தவருடைய கேபிட்டல் எல்லாமே கீழடி. இங்கே நம்ம ரமணி அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர், விஜயா கல்லூரியுடைய பேராசிரியர், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துல 64 திருவிளையாடல்கள் எங்கே நடந்தது என்பதை பதிவு செய்திருக்கிறார். அதுல 3வது திருவிளையாடல் கடாதய பிராட்டியார் அவதரித்த திருவிளையாடல், அது எங்கே எங்கே நடந்தது என்று தெளிவாக சொல்லியிருக்கார். மணலூர் மதுரைக்கு கிழக்கே இருக்க பண்டைய பாண்டிய நாட்டினுடைய ராஜதானி. இப்படி அருமையான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் அந்த போலி தமிழ் பேசக்கூடியவர்கள் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் உயிரிழக்க வேண்டும். உண்மையான பக்தி தமிழை பரப்ப வேண்டும். சைவ தமிழை நாம் எல்லாம் வளர்க்க வேண்டும். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு, இந்த சைவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்வுகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி திருவிளையாடல் ஆராய்ச்சி மையத்தின் குறிக்கோளினை எழுத்திரியினுடைய ஐயா அவர்களுக்கு நெஞ்சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக நிகழ்த்தப்படும் ஆன்மீக கண்ணறி வகுப்பு ஆசிரியர்கள் சிறப்பு செய்யும் தருணம். ஆராய்ச்சி மையத்தினுடைய அடிப்படை நோக்கம் அனைவருக்கும் திருவிழா போய் சேர வேண்டும். அந்த வகையில் நம்முடைய வைப்பு சார்பாக சென்ற நவம்பர் மாதம் ஒரு பயிற்சி வகுப்புகள் ஒரு நாள் முழுக்க நடத்தினோம். அந்த நாள் முழுக்க நடத்திய பயிற்சி முகாமிலிருந்து இதுவரை 3 மாவட்டங்களில் 7 இடங்களில் பயிற்சி வகுப்போம் நன்னறி வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது அவருடைய ஆசையில் கிடைத்த ஒரு பெரிய விளைச்சல் என்றுதான் நான் நினைக்க வேண்டியிருக்கிறோம். காரணம், இந்த ஆன்மீக நன்னறி என்பது வேற ஒன்றும் கிடையாது. அடிப்படையில் நல்ல ஒழுங்கங்கள், மாதா பிதா குரு தெய்வம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் மட்டும்தான் சொல்லி கொடுக்குறோம். நீங்க என்ன மாதிரி இருந்து கொடுக்குறீங்களோ அப்படியே இருங்க,
கட்டுப்பாடு எதுவும் கிடையாது, நல்ல ஒழுக்கங்களுக்காக போதும். இதை நினைவுபடுத்துவதற்காக தான் திருவிழா பத்து மாசம் கையெழுத்திருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் அந்த பயிற்சி வகுப்பிலே பயிற்சி வகுப்பிற்காக அடைத்தளத்தில் வந்து 105 பேர்களில் இங்கே வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிற பொதுமக்கள் ஆசிரியர்கள் அல்லாதவர்கள், என்னை தவிர ஆசிரியர் அல்லாதவர்கள் இங்கே மிக விருப்பத்தோடு தொடங்கியிருக்கிறார்கள். அதுக்கு முதன் முதலாக இந்த பயிற்சி வகுப்பு நடத்தக்கூடிய இடம் திருவாலவாயநல்லூர் திருவிழாக்க அந்த அடிப்படையிலே திருவிழா புராணத்திலே வரக்கூடிய அந்த ஆலவாய்க்காடு என்ற நிலையிலே அந்த ஊர் திருவாலவாய் நல்லூர் முதல் முதல் வகுப்பு தொடங்கி இருக்கிறோம். அந்த வகுப்பினுடைய ஆசிரியை பெருமைக்குரிய சரஸ்வதி கொடுத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இங்கே பாராட்டு செய்யப்படி அன்போடு நான் ஐயா திருமதி அவர்களை வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்வில் தன்னுடைய பணி நிமித்தம் பல ஊரில் சென்றிருந்தாலும் பிள்ளைகளை எப்படியிலும் ஞாயிற்றுக்கிழமை அழைத்து வந்து வகுப்பக்கூடிய என்ன சொல்ல போனா தன்னுடைய பணி வியாபார பணி, ஒரு பெட்டி வச்சிருக்காங்க அதுக்கு ஒரு வகையிடமா இருக்கிறாங்க, இவர் தூர்மூலம் போய் தமிழை கொடுத்திருக்காரு. அந்த பெருமைக்குரிய திருச்சி மாவட்டம் சார்ந்த ஆத்தூர் கணபதி அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை பாராட்டி அன்பாடு கேட்டுக்கொள்கிறேன். இவர் பாடல் வாத்தியம் கிடையாது, பாடத்துக்குரிய விஷயமும் கிடையாது, ஆனா தன் ஆர்வத்தின் காரணமாக இதை செய்து கொடுக்கிறார், அவர்களை பாராட்டி வழங்குகின்றோம். அவளை தொடர்ந்து சிறுப்பார்பட்டி கிராமத்தில் மூரடம் மாலையோழ்பட்டி சிறுப்பார்பட்டி பள்ளி, அதை தொடர்ந்து அங்கே இருக்கிற கிராமத்துடைய கோவில் நடத்தக்கூடிய திறமைக்குரிய மணிகள் வந்திருக்கிறார்கள், மணிகளர்களுடைய அவர்கள் அழைக்கின்றோம் வேலைக்கு. இவருக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கிற காரணத்தில் இங்கிலீஷ் கணக்கு நல்லா வருது, ஆனால் தமிழ் ரொம்ப அருமையா வாழ் சொல்லிக் கொடுத்து அவரை ஆற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை வணங்கி இங்கே பாராட்டுகின்றோம். பாலுள்ளும் பாடத்துக்கு சம்பந்தம் இருக்கான்னு தெரியாது, படிச்சதுனால பாலுள்ளும் ஆயிட்டாரு, அந்த வயசு எழுது தாண்டியாச்சு. அப்படி இருந்தோம் இன்னும் பிள்ளைங்க கூட்டு வச்சு வீட்டில் பாடுறதுக்கு ஒரு பெரியவர் பெரிய மாணிக்க வாசத்துக்கு அவர் பாடந்தோ இங்கேயும் போகலாம் வீட்டில் உட்காந்து பிள்ளைங்க கூட்டு வச்சு அவங்களுக்கு வேண்டிய வாங்கி கொடுத்துட்டு பிஸ்கட் வேணுமா வாங்க மிட்டாய் வாங்க ஆனால் ஒழுங்காக படி கொடுத்துக்குவான் படிக்குவான் அதுக்கு பெருமைக்குரிய மாணிக்க வாசகம் அவருக்கு. பெருங்குடி பக்கத்தில் போக்குவரத்து நகர் பெருமைக்குரிய வெங்கடேஷ் அவர்கள் இன்னும் கண்ணு கட்டப்படவே இல்லை, ஆனால் அடிக்கடி தொலைபேசியில் பேசுறாரு, ஐயா அவர் போயிட்டு இருக்குது அவர் போயிட்டு இருக்குது நம்பிட்டு இருக்கு என்னைக்காக மாறுங்கிறார் இடையே வந்து நின்றார் நீங்க ஐயா நான் தான் வெங்கடேஷ் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர்களை பாராட்டுவதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க. செல்புவார்வட்டியிலிருந்து மணிகண்டன் தொடர்ந்து ராஜா அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த கோவிலில் ஒரு சிறப்பான பணியாற்றி கொண்டு ஒவ்வொரு வெள்ளிகளையும் வகுப்பு கொடுக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைகளை பார்க்கிற போது நம்முடைய எண்ணம் இன்னும் சைவமும் தமிழும் தொடர்ந்து தழைத்து ஓங்கும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். இது பள்ளி அளவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தகவல்கள் பிள்ளைக்கு நம்முடைய விருப்பத்திற்கு இணங்க போன புதன்கிழமை ஒரு விண்ணப்பம் செயலாளருக்காக கொடுக்கணும். அவர் சொன்ன உடனே என் மறுநாள் கூப்பிட்டு நீ வெளியில் வகுப்பு ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. நாங்கள் இன்னைக்கு இருக்கிற விழாவுக்கு என்னை பரவாயில்ல நேற்று கப்பலூரில் 3 மணி முதல் தொடங்கி 4 மணி வரைக்கும் 1 மணி நேரம் அந்த மாடோடு இருந்த ஒரு பெரிய ஒரு அருமையான நிகழ்வாக இருந்தது. அது நாங்கள் எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். காரணம் என்று கேட்டால் நல்ல நோக்கத்தை சென்று கொடுக்குற ஒவ்வொன்றும் நல்ல நோக்கத்தை சென்று அடையும் நல்ல இடத்தை சென்று அடையும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அந்த வகையில் இந்த நேற்றைய வகுப்பு நடந்தது. இது பள்ளியாளர்கள் கல்லூரிக்கு பார்க்கின்ற பொழுது இந்த கல்லூரியில் முதன் முதலாக மதுரையிலே மங்கையரசியை வணங்கிக் கொண்டிருக்கிற மங்கையரசி கலைக்கல்லூரியை சார்ந்தவர்கள் பெருமைக்குரிய அசோக்குமார் அவர்கள் அவர்களுமே நாங்கள் உங்கள் கல்லூரி அளவிலே தொடர்ந்துகிறோம் எப்பொழுது வாய்ப்பு தருகிறேன் என்று கேட்டவுடன் ஒரு மாதம் தவறை கேட்டார்கள். கேட்ட உடனே ஒரு மறுமாறே சொல்லி நீங்கள் 2 வாரம் கழிச்சு எடுத்துருங்க அதுக்கு யாரை கூப்பிடலாம்
என்று கேட்ட உடனே எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியல, கல்லூரி சொன்னா என் கையை அமலறியாதான், வேற யாரும் தெரியாது. சொன்ன உடனே எந்த நேரத்துக்கு வரணும் அப்படின்னு வந்து காத்துட்டு இருந்தாங்க. 4-5 நிமிஷம் லேட்டா வரணும் அந்த இடத்துக்கு. எங்களுக்கு முன்னிலேயே எங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த இடத்த சொல்லி காத்து எடுக்கிறேன். நாங்கள் விரட்டி விரட்டி வந்து ஐயா பிடிச்சி வந்தோம். பெரும் பெரிய ஐயா வரைக்கும் மேடைக்கு போல் அழைக்கின்றோம். அவர்களை பாராட்டி முன்னாடி அன்போடு கேட்டுக் கொடுக்கின்றோம். எனக்கு
மோகன் காந்திங்கிற பேர்ல எனக்கு ஒரு அவங்க கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. பேர் வச்சாங்க மகாத்மா காந்தியடிகளுடைய தந்தையாரை சந்தித்த போது அப்போது ஏற்பட்ட அந்த ஒரு ஈர்ப்பின் காரணமாக மோகன் காந்தி என்று இவருக்கு பெயர் இருந்திருக்கிறார். இன்னொரு கூடுதல் சிறப்பு துணைவியார் பேர் கஸ்தூரிபாக. அதனால அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் அவர்கள் அவரோட ரொம்ப பழகம் உண்டு. ஆனால் நேரில் பழங்குவது கொஞ்சம் குறைவு. தமிழிசை சங்கத்துக்கு போகிறபோது அங்கே அவர்கள் ஓடியாடி வேலை செய்து கொண்டிருப்பார்கள். நான் ஒரு நிகழ்ச்சி போனால் அமைதியாக உட்கார்ந்துருந்து அதை மட்டும் தெரிஞ்சு நான் வந்துடுவேன். இப்போதுதான் கொஞ்சம் பக்கத்தில் உட்கார்ந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு. அன்றுக்குரிய ஐயா மோகன் காந்தி அவர்களுடைய வரவேற்புரை வழங்கிய மதுரை கல்லூரியுடைய வணிகவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் நடராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு இணைப்புறையாக சில செய்திகளை சொன்ன எஸ்டிஓஏ மேல்நிலைப்பள்ளியினுடைய துணை தமிழ்துறை தலைவர் திரு அசோகன் திரு முருகேசன் அவர்களே, முருகேசன் கூப்பிட்டவுடனே நான் ஏன் உடனே சரி என்று சொன்னேன் என்று கேட்டால் அதில் ஒரு ரகசியம் அடங்கியிருக்கிறது. இந்த முருகேசனும் என்னுடைய பிள்ளைகள் இருவருக்கும் ஆசிரியர். மக கல்லூரிக்கெல்லாம் போய் படித்த பிறகு எஸ்பிஎஸ்க்குள்ள முருகேசன் ஏன் நடப்பு வர அதை விட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதை அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி அவர் வந்து கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு தொலைபேசியில் சொன்ன போது நீ அரசியல் கோரிக்கைன்னு கேட்டா ஆமா என்று சொன்னேன். ஆமா நீங்க வழியாக உதவி கொடுங்க போய் பேசுங்க என்று சொன்னார். நான் எப்போதும் யாருக்காவது நான் பயந்து கொண்டே இருப்போம் இல்லையா. முதல்ல கற்றோர்களுக்கு திருமணம் ஆன பிறகு குழந்தைகள் பிறந்த பிறகு அது பிள்ளைகளுக்கு அப்புறம் அதன் பிறகு பார்த்தா பேரங்க இப்ப கடைசியில் உள்ள பயம் தான் மிகப்பெரிய பயமா இருக்கு. அதனால என்னுடைய மகளுடைய மகிழ்ச்சி அவளுக்கு ஏற்படுவதற்காக நான் பண்ணிருக்க கொண்டேன். அது போக முருகேசன் ரொம்ப காந்தமாக எல்லோரும் மிக இனிமையாக பாசத்தோடு பழகக்கூடிய ஒரு நல்ல அன்பன். அதனால அவருக்கு உதவுவது என்னுடைய கடமை. அன்றுக்குரிய முருகேசன் அவர்களே, இங்கே வந்து வந்து நுழைந்தவர்கள் ஒரு பெரிய அதிர்ச்சி. இந்த குமரகுருவனை போன்ற இளைஞர்கள் எப்படி இந்த திருவிளையாடல் படங்கள்லாம் வருகிறார்கள், அதில் ஏதேனும் திருவிளையாடல் இருக்குமோ சந்தேகம் வந்து கொண்டே ஒரு ஆச்சரியம். அது உதயகுமார் கூட இளைஞர் தான், அவர் வந்திருக்காரு. மோகன் இளைஞர் தான் மாமனார் பின்னாடி உட்கார்ந்துருக்காரு ஐயா தலைமை. ஆக இப்படி இளைஞர்கள் இதில் ஈடுபடுவது ஒரு வரவேற்கத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கின்றார். நன்றி உரை வழங்குவதற்காக அமைந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய விஸ்வநாத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய தலைவர் திரு சந்திரசேகரன் அவர்களே, சந்திரசேகரன் என்னை வந்து சந்தித்து தலைப்பு வைத்திருக்கும் போது அவர் எவ்வளோ பேசுவார் என்று எனக்கு தெரியாது. அப்பப்போ தான் வெளிப்படுது. அது வரைக்கும் அந்த அவருடைய உண்மையான வடிவங்கிறது ரொம்ப பாதமாக இருக்கும். அமைஞ்சது இங்கே மிக ஆக்ரோஷமாக மிக வேகமாக பேசியதை நான் பார்த்தேன். சந்திரசேகரன் அவர்களே, மற்றும் உடையவருடைய அமைப்பாளர்கள் திரு கண்ணன் அவர்களே, சரவணன் அவர்களே, அஸ்வின் ஜெயக்குமார் அவர்களே, திரு ராஜேஷ்குமார் அவர்களே, இந்த அரங்கத்திலே உட்கார்ந்து மாணிக்கவாசனுடைய மொழியில் சொல்வார்கள் என்னுடைய பிரதர்களை எல்லாம் கேட்பதற்காக காத்திருக்கக்கூடிய பெருமக்களே, மிக முக்கியமாக புலவர் வேலாயுதம் அவர்களே, வைணவ கடல் அப்படின்னு சொல்லக்கூடாது, வைணவத்தில் கடல் போல எல்லா துறையில அவர் கடல் தான். அப்படிப்பட்ட திரு மாப்பிய சீனிவாசன் அவர்களே, மற்றும் உள்ள ஆசிரியர் பெருமக்களே, சார்ந்தவர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒப்புக்கொண்டு இந்த பத்திரிகை இந்த அழைப்புகள் அடிக்கப்பட்டு அச்சிடப்பட்டு இது பரவலாக வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஒருவர் கேட்டார், என்னிடம் நீங்கள் திருவிளையாடல் புராணத்தை பற்றி அதே மாணிக்கவாசனை பற்றி பேச போறீங்களாமே என்று அவர் கடும் அதிர்ச்சியோடு வந்து என்னை ஒரு பொது இடத்தை சந்தித்து என்னிடம் கேட்டார். நான் பேசப்போகிறேன் என்று சொன்னேன். நான் அதிர்ச்சி அடைகிற காலமெல்லாம் தாண்டி போச்சேன். எதுக்குமே அதிர்ச்சி அடைகிறது இல்லை. அதில் எவர் கேட்டது பயப்படுறதும் இல்லை. ஏன்னா அந்த அதுக்கான அனுபவத்தை நமக்கு கடவுள் பல வடிவங்களை கொடுத்துருக்காரு. அது திருவாசனத்திற்கு தப்பு இல்லையே என்று கேட்டேன். இல்லை இல்லை தப்பு இல்லை, நீங்கள் வழக்கமாக மாடல் லிட்ரேச்சர் கம்பார்ட் லிட்ரேச்சர் அப்படி தானே பேசுவீங்க. நான் சங்கீதம் பற்றி கூட பேசியிருக்கேன், திருக்குறளை பற்றி ரொம்ப ஆர்வத்தோடு பேசுறது உண்டு.
அது மாதிரி திருவிழா புராணத்தை பத்தி மாணிக்கவாசத்தை திருவிழாத்தை பத்தி கொஞ்சம் பேசலாம்னு இருக்கேன் என்று சொன்னேன். நான் வந்து கண்டிப்பா அவங்க பேசுறீங்கன்னா அன்னைக்கான நம்பிக்கை நம்ம போட்டிருக்கேன். போய் என்னத்தை போய் என்னத்தை பேசி நம்ம என்னத்தை கேட்டு என்னத்தை மாதிரி பழைய வருது என்னத்தை கண்ணியா மாதிரி அவர் வந்து போய் போயிட்டாங்க. ஆனால் உண்மையிலே அது ஒரு விஷயம் தான். ஆனா என்ன என்னை பொறுத்தளவில் ஒரு ஒரு சின்ன வார்த்தை ஒரு சொல்வதாக இருந்தால், என்னுடைய முதல் ஈடுபாடு வந்து சங்க இலக்கியமும் திருக்குறள் தான். ஏன்னா தியாகராசர் கல்லூரியில் படித்ததுனால அது இயல்பாக என்னுடைய ஆசிரியர்கள் மூலமாக அவர்களுடைய வாய்மொழியாக என்னுடைய உடலில் மரபணுக்களோடு அது கலந்துருது. ஆனால் அந்த சைவமும் பாடமாக இருந்தது. அது சைவ சமயம் என்று ஒரு ஆப்ஷன் இருந்தது, சிவஞான போதம் இருந்தது, அதுக்காந்த புத்தகராக இருந்த திரு சங்கர நாராயண் அவர்கள் அதை நடத்தினார். அதை படிச்சுக்கிட்டார். இன்னும் சொல்லுவதாக இருந்தால் திருவாசகத்தினுடைய சிவபுராண பகுதியை அவ்வளவு சின்ன வயதிலேயே 20 வயதிலேயே நான் காலையில் விடுதலை எழுந்து அமர்ந்து அந்த சிவபுராணத்தை நான் படித்திருக்கேன். ஆனால் ரொம்ப ஆத்மார்த்தமானது, வெளியிலே பேசுவதற்கு தேவையில்லாதது, மனதிற்குரிய வைத்து ஏற்கத்தக்க அப்படி படித்திருக்கு. பிறகு காலங்கள் மாறுகின்றன, காட்சிகள் மாறுகின்றன. அதனால திருவாசகத்தை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது என்றோ, அதை பற்றி பேச முடியாது என்றோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை பற்றி நாம் அதிகமாக பேசுகிற முயற்சியிலே இறங்கே இல்லை, அவ்வளவுதான். அதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டதில்லை. அதனால இந்த இல்லாமல்ல துக்கநாத பெருமான் அவர் என் மீது ஒரு திருவிழையாடல் புரிந்து நீ இன்றைக்கு வந்து திருவிழையாடல் புராணத்தை பற்றி நீ பேசு என்று நியமித்து விட்டார் என்று நான் நினைக்கிறேன். அதனால இந்த இடத்திலே நாம் கூறியிருக்கின்றோம். இந்த திருவிழையாடல் புராணங்களை பற்றி இதை பற்றி பேச நினைக்கும் போது எனக்கு 25 வருஷத்துக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு மேடையிலே ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர் ஒருவர், அவர் ஒரு கட்சி சார்புடையவர், அவர் பேசும்போது அந்த கூட்டத்தை ஈர்க்கக்கூடிய முறையில் பேசுறதில்லை வல்லவர், அவர் ஒரு கேள்வி கேட்டார் கூட்டத்தை பார்த்து, அது என்ன அது திருவிளையாடல், எங்களுக்கு தெரிந்து விளையாடல்கள் வந்து திருவிளையாடல் என்ன அது அப்படின்னு கேட்டார். உடனே எல்லாரும் சிரிச்சாங்க. அப்புறம் அது என்ன அது 64 திருவிளையாடல், ஏன் அது 65 ஆகல, ஏன் அது ஒரு 62 இருக்கக்கூடாது, ரெண்டாவது கேள்வி கேட்டார். மூன்றாவது கேட்ட கேள்வி தான் கூட்டத்தை அதிர செய்தது. எல்லோரும் விழுந்து விழுந்து அந்த அவருடைய பேச்சை நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டதாக சித்தார்கள். அப்போது அவர் தான் இந்த 64 ஏன் மதுரையிலேயே நடந்தாருன்னு கேட்டார். நான் ஆனால் அப்படி ஒரு கேள்வி நம்முடைய மனதிலே அது இருக்கிறது, அதை நாம் மாற்றவே முடியாது. அந்த கேள்வியை நாம் சிந்தித்து ஆக வேண்டும். அது ஏன் இந்த 64 திருவிளையாடல்களையும் இறைவன் இந்த மதுரை நகரத்திலே நடத்தினார் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்வி என்னுடைய மனத்தில் கிட்டத்தட்ட 1975 அது இருக்கிற கேள்வி தான் இருக்கு. அந்த கேள்வி அப்படியே இருக்கு. அதற்கு மேலே மேலே விஷயங்கள் சேர்ந்து கொண்டே போகும். இப்ப இந்த புராணத்தை பற்றி இங்கே கொஞ்சம் பேச வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டதனால் அதற்கான குறிப்புகளை திரட்டுவதற்கு நூல்களை நான் படித்த போது அப்போதுதான் எனக்கு மதுரையிலே ஏன் 64 திருவிளையாடல்களையும் இறைவன் மதுரையை நடத்தினார் என்பதற்கு ஒரு விடையாக ஒரு பாடல் கிடைத்தது. அது வந்து பெருமற்ற புலியோர் நம்பி 13ஆம் நூற்றாண்டில் எழுதிய புராணத்திலே பல பாடல்கள் தொடக்கப்படுகிறது. அந்த ஒரு பாட்டு மிக முக்கியமான ஒரு பாட்டு. இந்த மதுரைக்கு என்ன சிறப்பு, மதுரைக்கு என்ன சிறப்பு, என்னென்ன சிறப்பு அப்படின்னா மல்லிகை மாதிரி இட்லி, அது மல்லிகை பூ. ஒரு முறை ஒரு நண்பர் வந்து மல்லிகைய மகப்பேற்றுக்காக ஒரு மருத்துவமனையில் சேர்க்கலாம் என்று யோசித்து கொண்டது போது ஒரு கூட இருந்த ஒருத்தர் சொன்னார், நான் யாருக்கும் இலவசம் அறிவுரை சொல்றதில்லை, ஏன்னா சொல்ற அறிவுரைக்கு எப்படி மதிப்பு இருக்காது, நம்ம பேசாமல் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவர் சொன்னார், எங்க 24 சுடற்ற யுக்தி கிடைக்கிறோம் அது பக்கத்தில் இருக்க ஆரம்பத்தில் சேர்க்க வேண்டிய காட்டி ஆகி கொடுத்துருவாங்க அவருடைய மருத்துவமனை பண்ணுது. ஏன்னா அதுதான் மேலமாதிரி 24 மணி நேரம் 4 மணி வரைக்கும் இட்லி கிடைக்கும். அப்போ மனுஷன் எப்படி எப்படி அளவு ஓடு வைக்கிறாங்க. மதுரைன்னு சொன்னால் அந்த மல்லிகை மாதிரி வேணும்,
அந்த வெந்த சுவையான பக்குவமான ஒரு இட்லியை வந்து ஒரு மதுரைக்கு அது மட்டும்தான் சிறப்பா என்று கேட்டால் அப்படிங்கிறேன். இங்கே வேலை செய்தவர்கள் நண்பர் வெளியூருக்கு வேலை நிமித்தமாக போய் அங்கே ஒரு அடிபட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்படுத்த போது நான் போய் பார்க்க போனேன். அப்போது அவருடைய துணைவியார் சொன்னார்கள், this would not have happened if he was நம்பிக்கை இந்த மதுரை நகரம் மக்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது என்ற ஒரு எண்ணம் நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வந்திருக்கிறது. இந்த பொதுவான ஒரு கருத்து சொல்வார், ஒவ்வொரு விஷயத்திற்கு ஒவ்வொரு ஊர் என்றால் மதுரையில் பிறப்பதே முக்திக்கு வழி என்று சொல்லுகிற ஒரு செய்தியை நான் சொல்றேன், அது உங்களுக்கே தெரியும். மதுரைக்கு சிறப்பு. அப்ப என்ன சொல்றாரு, பெருமற்றக்குரிய ஒரு நம்பி, உருகாத நீசராயினும், அதாவது கல்லு மாதிரி இருப்பான், அதாவது அவன் புரிஞ்ச கூட மனசுல இறக்கம் இருக்கு, அப்படிப்பட்ட உருகாத நீசராயினும் உணராத மூடராயினும், என்ன சொன்னாலும் அவன் வந்து கேட்க மாட்டான், அதை உணர மாட்டான், மூடராயினும் கருதாத சீலராயினும் எதையுமே சிந்தித்து பார்க்காததை ஒரு ஒழுக்கமாகவே கொண்டிருக்கக்கூடியவனாக இருந்தாலும் கசியாத நேசராயும், மனிதனுக்கு அடையாளம் எது என்று கேட்டால் தன்னுடைய சக மனிதனுடைய துன்பத்தை பார்த்து அவனுக்கு ஏற்படுகிற இடர்பாட்டின் போது மனம் கசிதல், அது அவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியில மனம் கசிதல், அப்படி கசியாத நேசராயினும் வரையாத யாவராயினும் எந்த விதமான இலக்கணங்களுக்கு உட்படாத எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் வளமாக நாகராயர் சூழ் திரு ஆளவாய் ஊர் மேவுவார் மனிதராவார் என்று சொல்லவில்லை. இந்த ஊருக்கு வந்து சேர்ந்த ஒருவர் இதெல்லாம் உருகுவாரு, உணரக்கூடியவராக மாறுவாரு, கருதக்கூடியவராக இருப்பாரு, கசியின் தன்மை உடையவராகுவாரு, வரை உடையவராக இருப்பாரு, அப்படியெல்லாம் சொல்லல. அவர் என்ன சொல்றார், இந்த ஊர் மேவுவார் சிவமாவார். இவ்வளவு இயல்பற்ற ஒழுங்கற்ற பண்பாடுகளை உடையவனாக ஒருவன் இருந்தாலும் அவன் இந்த மதுரைக்கு வந்தால் அவன் வந்து கடவுளினை வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து அது கரிசல் காட்டில் விளைந்த ஒரு முத்து தான் சொல்லலாம், அது பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்றாங்க, பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்றாங்க. இதை ஏன் கொண்டு வந்து மதுரையில சேர்த்தார்கள், இதுதான் சேர்த்தாங்க, இந்த மாதிரி ஒரு நாள் நீ பேசுவப்பா அப்படின்னு சொல்லி அதுக்காக கொண்டு வந்து மதுரையில் சேர்த்து அது நிறைகிறதுக்கு 60 வருஷம், 7 வயசு மதுரைக்கு வந்தேன், இப்ப 58 வருஷம் கிடைக்காது, நிறைய 65 வயது. அப்ப திருவாடவாய் ஊர் மேம்புவார் சிவமாவார் ஆணை ஆணையார் என்று சொன்னார். அப்போ நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் அன்று கேட்ட கேள்விக்கு, ஏன் 64 திருவிளையாடலையும் அவர் ஹைதராபாத் இது பண்ணல, பக்கத்துல ஆந்திராவில் பண்ணல, இந்தோனேஷியாவில் பண்ணல, ஜப்பான்ல பண்ணல, ஏன் மதுரையிலேயே பண்ணாரு விடையை ஏற்கனவே பெரும்பற்றக்கூடியோர் நம்பி மாடி வைத்திருக்கிறார், அதை படிக்காதது நம்முடைய குறை என்பதனால் இந்த திருவிளையாடல் புராணம் போன்ற இந்த இலக்கியங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக. இந்த புராணங்களை எப்படி நம்ம பார்க்கறது, இந்த திருவிழா புராணத்துக்கு தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சி நடத்திக்கொண்டே இருக்கிறீர்கள், சொற்பொழிவுகளுக்கு பாடம் நடத்துகிறீர்கள் தான். இப்போ திரும்ப நான் வந்துட்டு அதே தெரிஞ்ச கதையவே நான் ஏன் உங்கள்கிட்ட திரும்ப சொல்லணும், எதுக்காக இந்த புராணத்தை எழுதுனாங்க, எதுக்காக இதை நாம் படிக்கிறோம் என்று கேட்டால், எவ்வளவோ நூற்றாண்டுகளாக இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் தோன்றியும் மனித இனத்தை மனித மனத்தை பண்படுத்துவதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றி பெறாத சூழ்நிலையில் அந்த முயற்சிகள் மேலும் மேலும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் ஒரு கட்டம் தான் இந்த புராணம். அதுவே அதுதான் சொல்றேன், அந்த ஒரு 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 சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லுவேன். வந்து நம்முடைய மனசுக்குள்ள 2 மனசு இருக்கு, வந்து இந்த 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன்னு, அதுக்கு தான் கவியர் கண்ணாதான் பாடுங்க. அந்த மனத்துக்குள்ள எப்போ 2 மனம் இருக்கும், ஒரு மனம் இங்கே விட்டாங்க, நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்களாம் என் பேச்சுக்கு தான் ரொம்ப ஆர்வத்தோட கேட்குறீங்க, நான் நினைச்சேன் நம்புனேன்னா கூட்டத்தில் இருக்கலாம் என்றுதான் வருகின்றார்கள், ஆனால் இல்லாமலும் போய்விடுகிறார்கள்.
பேசல, உரிய சம்பந்த உட்கார்ந்து பேச கேட்டபோது நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். பொதுவாக நான் உட்கார்ந்து பேசுகிற வழக்கமே கிடையாது, என்னை நின்று தான் நான் பேசுவேன். ஆனால் என்னென்ன, நான் வந்து கையில் இத்தனை பக்கங்கள் குறிப்பாக எடுத்து கொஞ்சம் நேரம் பாருங்கள், இதில் பல பக்கங்கள் ஒரு புத்தகம் எழுதுகிற அளவுக்கு நான் குறிப்பு எழுதிட்டேன். இதை அங்கே வச்சுக்கிட்டு இருக்கும்போது பறந்து அது ஒரு காற்றை எடுத்து பறந்துருச்சு, நல்லா நான் தேடி இருக்க முடியாது. இது எங்கேயாவது போயிடுச்சுன்னா என்னால் பேச்சு வெற்றிகரமாக தொடரவும் முடியாது. இது இன்டர்நெட்டில் உள்ள பழக்கம் அல்ல, இதுவும் 35 ஆண்டுகளாக வகுப்பறைக்கு போகிறது கையில் குறிப்பை வச்சுக்கிட்டு தான் வகுப்பு நடக்கும். அது சின்ன அறை என்னை விழுத்தா எடுத்துக்கலாம், இந்த கொஞ்சம் எப்படி காண முடியும். அதனால நான் உட்கார்ந்து இருக்கிறான்னு கேட்ட உடனே அது வாராது வந்த மாமணி கூட நான் சரி. என்னன்னா ஒரு மனம் அது நம்ம எப்போதும் இந்த வழியில் போ, நல்ல வழியில் போ என்று சொல்லுகிறது. இன்னொரு மனம் அது நம்மை இச்சையின் வழியை ஆர்வத்தின் வழியே செல்லும். இந்த ரெண்டு மனம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும், எனக்கும் இருக்கும், யாரும் வேண்டுமானாலும் அது இருக்கும். இந்த மதுரை நகரத்திலே ஒரு தடாகத்தில் இருந்து கொண்டிருந்த ஒரு நாரை, அந்த நாரைக்கு முக்தி கொடுக்கப்படலாம் என்று ஒரு திருவிழா எதுக்கு அவர் பண்ணார். ஒரு நாரை அது மதுரையினுடைய ஒரு பகுதியிலே, அந்த கிழக்கு பகுதியிலே இருந்து கொண்டு அமைதியாக அந்த அதில் இருக்கக்கூடிய மீன்களை கொண்டு கொண்டு அது நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாரைக்கு ஒரு மீன் கிடைச்சா போதும், அவ்வளவுதான், அதனுடைய பசி நீங்கும். அதுக்கு பிறகு அது இன்னொரு மீனை வந்து தேவையில்லாமல் சாப்பிட்டு டாக்டர்கிட்ட போய் ஒரு ஜெலுசில் மாத்திரை கொடுங்க. இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள் தான். வயிறு நிறைஞ்சிருக்குன்னு இருந்தாலும் விடமாட்டோம். அப்புறம் ஒரு நல்ல தங்க நிறத்தில் செய்யப்பட்ட ஒரு பொன் நிறமாக பொறித்து எடுக்கப்பட்ட வடையை பார்த்தவொடனே பார்த்துருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு காலையில தான் ஒன்று சாப்பிட்ருப்பார், திரும்ப சாயங்காலம் ஒரு நாளைக்கு 2 வடை 70 வயசுல சாப்பிட்டா தாங்குமா? ரெண்டு நான் தான் சொல்றேன். அப்புறம் டாக்டர்கிட்ட தான் போகுது. ஆனால் அது ஒரு நாரை அது தனக்கு கிடைத்த ஒரு மீனோடு திருப்தி அடைகிறது. அந்த தண்ணீர் அந்த குளத்திலே வற்றிய பிறகு இன்னொரு இடத்துக்கு வருகிறது. கரையிலே உட்கார்ந்து தனக்கு உணவாகக்கூடிய சின்ன சிறிய மீன் கிடைக்குமா என்று பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்போது அந்த குளத்துக்குள்ளே மூழ்கி நீராடுவதற்காக துறவிகள் அங்கே வருகின்றார்கள். வந்த உடனே அந்த துறவிகளை பார்த்து இந்த நாரைக்கு ஏதோ ஒரு எண்ணம் ஏற்படுது. இவரெல்லாம் மிக உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம். அவர்கள் தண்ணீரிலே மூழ்கி மேலே எழுந்தவுடன் அந்த அவருடைய முடியிலே சிக்கி கொண்டு 3-2 மீன்கள் மேலே வந்து விடுகின்றன. அந்த மீன்களை கொத்தி தின்னலாம் என்று அந்த நாரை நினைக்கவில்லை. நினைக்குதுன்னு சொல்லவே நினைச்சுக்கலாம், அது நினைக்கிறேன். ஏன், அது சிவனடியார்களுடைய முடியிலே இருக்கக்கூடிய திருமுடியில் இருக்கிற ப்ராப்ளம். அப்ப அதுக்கு ஒரு ஏதோ ஒரு நிலை ஒரு இது இருப்பான். பிறகு அது இந்த சிவனடியார்கள் போகின்ற இடத்தை பின்பற்றி சென்று அவர்கள் பொற்றாமரை குளத்திலே போய் மூழ்கிய அங்கேயும் இதே மாதிரி மீன்கள் இருந்தது. அந்த மீன்களை அது உண்ணலாமா என்று ஒரு கணம் அது தடுமாறுகிறார். இன்னொரு கணம், நான் மீன்களுக்கு ஊறு செய்யலாகாது, அது இப்படிப்பட்ட இடத்திலே இருக்கக்கூடிய மீன்களுக்கு ஊறு செய்யக்கூடாது என்று அது நினைத்து அந்த எண்ணத்தை கைவிடுகிறது. அந்த பாட்டு இந்த பழஞ்சோதி வந்து ஒரு நாளைக்கே 2 மனம் இருக்குன்னு சொல்றார். ஒண்ணு வந்து சாப்பிடலாம்னு சொல்லு, இன்னொன்று சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லு. அப்ப இதுதான் வாழ்க்கையில பெரிய போராட்டமே, மனிதர்களுக்கும் இந்த போராட்டம் என்று. இந்த போராட்டத்தை கண்டு எவனொருவன் சமன்படுத்துகிறானோ அவன் வாழ்க்கையில வெற்றி பெறுகிறான் என்றெல்லாம் நாம் இந்த புராணங்களை புரிந்து கொள்ளலாம். அப்ப கடைசியாக அந்த நாரை அந்த மீன்களை அது எடுக்கவில்லை. பிறகு அது இறைவனை வேண்டுகிற போது அதற்கு முக்தி கொடுத்து அது சிவ கணங்களுடைய ஒன்றாக மாறியது என்று திருவிழாக்கு நாரைக்கு முக்தி கொடுத்து கொடுக்க ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ரொம்ப நல்லதுன்னு உதயகுமார் சொல்றாரு. நீ என்ன இங்கேயே வரவே, என்ன நாரையவே முக்தி கொடுக்கலாம், மாணிக்கவாசருக்க வரவே என்ன வந்துடுவேன், அதை உரிய நேரம் பிடிச்சிக்கலாம், அது உத்தரவாதம் அவங்க நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம். அப்போ இந்த பானங்கள் மனித வாழ்க்கையை மனிதனுக்கு வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய, கடைபிடிக்க இயலாத, கடைபிடிப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை ஒரு கடை வடிவத்திலே சொல்றது.